மூச்சுக்காற்று கட்டுப்படுத்துவதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மூச்சு கட்டுறவன் மூச்சை அதிகமாக கட்டுறவன் வெகு விரைவில் கெட்டு போவான். அதே சேர்ந்து மணிக்கணக்காக உட்காந்து பூஜை செய்கிறவனும் வெகு விரைவில் கெட்டு போவான். கடவுள் அடைய ஊர் ஊராக சுற்றவனும் ஊர் ஊராக சுற்றி உடம்பு என்ன ஆகும்னா இங்கேருந்து போகிறான் போ அழிஞ்சு போகிறான். இங்கேருந்து கிட்டத்தட்ட ராசி ராமேஸ்வரம் போகிறான்னா போகிறான். சில பேர் போகிறாங்க, அதை பற்றி அவசியம் ஆடுதல் அடைகிறாங்க. அப்போ என்ன ஆகும், உடல் சோர்வு இருந்தால் நிச்சயம் மனசில் ஐயப்படாது. உடம்பு சோர்வுலாம் பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு உடம்பு சோர்வுலாமல் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உனக்கு ஒருத்தனுக்கு மனல் ஐயப்படும். அலைஞ்சி கலைஞ்சி அல்லல் போட்டு தடுமாறினா உன் மனல் ஐயப்படாது. உட்காந்து தியானம் செய்கிறவன் நிச்சயம் அந்த உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்து தியானம் செய்கிறவன் இங்கே தேவையில்லை. நீ ஊருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் எங்கேயா போகிறேன்னா தேவையில்லை, போயிட்டு வரணும். நாங்களும் போயிருக்கோம், பழனி போயிருக்கோம், திருப்பரம் கொண்டு போயிருக்கோம், மதுரை போயிருக்கோம், எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். திருப்பரம் கொண்டு போவோம், திருப்பி திருச்சி திருப்பதி போயிருக்கோம், தஞ்சாவூர் எல்லா ஊருக்கு போவோம். இதெல்லாம் மாதம் ஒருத்தர் ஆறு மாதம் ஒருத்தரம் போயிட்டே இருக்கணும். அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. எந்தெந்த வகையில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணணுமோ மனதுக்கு, மாதம் ஒருத்தரம் பழனிக்கு போகணும். பெரிய இடம் இல்லைவா பழனி, திருப்பரம் குன்றம், மதுரை, இதெல்லாம் வந்து பெரிய இடம். ஞானிகள் தங்கி இருக்க இடம், அங்கே போயிட்டு வரணும். மாதம் ஒருத்தரம் போகணும், நிச்சயம் போகணும், சத்தியமாக போகணும். பழனிக்கு போயிட்டு வர்றது நிச்சயம் சத்தியமாக போயே ஆகணும். ஒரு மனிதன் அவன் கட்டாயம், அவன் பழனிக்கு மாதம் ஒருத்தரம் போகணும்னு சொன்னால் அவன் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. மூணு மாதம் ஒரு மாதிரியாக போயிடணும். ஆறு மாதத்துக்கு ஒரு முறை திருப்பதி போகணும். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை திருச்செந்தூர் போகணும். அப்போ திருச்செந்தூர் போகணும், பழனி போகணும், திருப்பகுண்டம் இப்போ திருப்பரங்குன்றம் பெரிய இடம் அது, மதுரை போகணும், இது பழனி போகணும், இது மாதிரி இது விராலிமலை போகணும். இது மாதிரி எங்கெல்லாம் இருக்கு பெரியவங்க ஞானிகள் அடங்கியிருக்காங்களோ ஸ்ரீரங்கம் போகணும். திருவானைக்காவில் அவசியம் பொய்யே ஆகணும், ஸ்ரீரங்கம் பொய்யே ஆகணும். வயலூர் போகத்தான் வேண்டும், சத்தியமாக போகவே வேண்டும். வயலூருக்கு சத்தியமாக போகணும், திருவானைக்காவலுக்கு சத்தியமாக போகணும், ஸ்ரீரங்கத்துக்கு திரு விராலிமலைக்கு போகணும், பழனிக்கு போய் தான் வேணும். திருப்பரங்குன்றம் போகணும். அருள் பெறுவதுக்கான சொல்லிட்டு வரேன், போகலாம். அருள் பெறுவதற்கு வழித்து வர சொல்லிட்டு வரேன். திருப்பரங்குன்றம் அவசியமே, திருப்பதி அவசியமே, பழனி அவசியமே. அதே சமயத்தில் இது மாதிரி பெரிய ஸ்தலங்கள் போயிட்டே இருக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது பொய்யே ஆகணும், அது ஆறு மாதம் முறை பொய்யே ஆகணும். நாங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இப்படியெல்லாம் இப்போ திருப்பதி போகிறவன் நிச்சயம் அவங்களோட உண்மை தெரியும் அவனுக்கு. என்ன ரகசியம்னா எங்கே பார்த்தாலும் பசுமை, அப்படி எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் திருப்பதியில். அங்கே ஆசான் கொங்கன் மகரிஷி அடங்கியிருக்கிறார். வெட்ட அங்கே கும்பல் இருக்கக்கூடாது, போயிடணும். அந்த காட்டுக்கு போயிடணும். போனால் இங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் நிசப்தமாக இருக்கும். பல்வேறு பறவைனங்கள் வரும், அங்கே ஓசை கொடுக்கும். அங்கே கிளியும் பறவைனங்களும் பல்வேறு வகையான ஓசை கேட்கணும், காதால் கேட்கணும். அந்த கீதங்களுக்கு இடையே இல்லை, தெய்வீகமான ஓசை அது. மயனா சத்தம் கொடுக்கும், இது ஆஞ்சநேயர் இருக்கும், ஆஞ்சநேயர் பெருமானும் இருப்பார்கள். அதுகளாக அது ஒரு காட்சிகள், அது கவனிக்கணுது. இந்த இது ஆஞ்சநேயர் என்ன செய்யும், மரத்தில் இருக்கும்போது அதை வந்து ரசிக்கணும். அதெல்லாம் குட்டிகளும் இது பெரிய ஆஞ்சநேயரும் இருப்பார்கள். அதை கண்டு அது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.